வணக்க மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது திடீர்னு உருவாகி தன்னோட பாதையில் இருக்கிற எல்லாத்தையும் சின்ன பின்னமாக்கிறோம். அதுல இருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு சில வருஷம் கூட ஆயிரும். நான் இப்போ ஹாலிவுட் படத்துல வர்ற அழிவை பத்தி பேசல, சாதாரண கடல் தண்ணிலாம் ஒன்னா சேர்ந்து நடக்கிற சுனாமியோட அழிவை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இந்த சுனாமி உண்மையிலேயே எப்படி உருவாகுது, எங்க உருவாகுது, அண்ட் இதனால என்னென்ன ஆபத்துலாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்காகவே ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் கோட்டு சுட்டு, நான் உங்க தீபக். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். சுனாமியோட உண்மையான ஆபத்தான விஷயமே என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட சடன்னஸ் தான். திடீர்னு வந்து சுத்தி இருக்கிற அத்தனையும் சூறையாடிட்டு போயிடும். ஜப்பான்ல சுனாமியோட வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா வேவ் இந்தி ஹார்பர். அதாவது முன் ஒரு காலத்துல சுனாமி மக்களுக்கு புதுசா இருந்தப்போ ஜப்பான்ல இருக்கிற ஒரு ஹார்பர்ல மக்கள் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல சுனாமி வந்து அந்த இடத்தையே அழிச்சிட்டு போனதுனால சுனாமிக்கு இப்படி ஒரு பேர் வந்துச்சு. சுனாமி உருவாக்குற ஆரம்ப அலையோட ஹைட் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா 3.3 அடி இருக்கும். ஆனா ஒவ்வொரு அலைக்கும் நடுவில் இருக்கிற தூரம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 100-200 கிலோமீட்டர்ஸ். சாதாரண அலையை கம்பேர் பண்ணும்போது 1000 மடங்கு சுனாமியோட அலைகள் பெருசா இருக்கும். இந்த சுனாமியோட ஸ்பீடு ஒரு ஜெட் பிளேனோட ஸ்பீடை எட்ட முடியும். கரையை தொடர வரைக்கும் மீடியம் ஸ்பீடில் வர்ற இந்த அலைகள் கரையை தொட்டதுக்கப்புறம் ஒரு பேரலையாக உருமாறும். இந்த அலை அடிக்கிறதுக்கு காத்தோ அட்மாஸ்பியரோ காரணம் கிடையாது. கடலுக்கடியில் நடக்கிற விஷயத்தால தான் மேக்ஸிமம் சுனாமி உருவாகுது. பொதுவாக சுனாமி உருவாகிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம், எரிமலை வெடிப்பு, நிலச்சரிவு, பாம் பிளாஸ்ட் அல்லது பனிப்பாறை உருகிறதுனால, இன்னும் சில ரேர் கேசஸில் ஆஸ்ட்ராய்டு வந்து மோதுறதுனால கூட சுனாமி உருவாகுது. ஆனால் 88% ஆபத்து இதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா எர்த்குவேக்னால தான். ஏன்னா எர்த்குவேக் கடல்கடியில் நடக்கிறதுனால ஒரு மாபெரும் ரியாக்ஷன் சுனாமியை உண்டாக்கும். ஸோ சுனாமி அப்படிங்கிற ஒரு விஷயமே 95% கடல்கடியில் நடந்து முடிஞ்சிடும். நாம வெளியே பார்க்கறது எல்லாமே அதோட மிச்ச மீதி மட்டும்தான். பொதுவா சுனாமி உருவாக்குறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பூமி கடியில் இருக்கிற லித்தோஸ்பெரிக் பிளேட் எப்பவுமே மூவ் ஆகிட்டே இருக்கும். அதோட எட்ஜஸ் எப்போ ரொம்ப அதிகமான வைப்ரேஷனை சந்திக்குதோ அப்போதான் மினிமம் 8 அளவிலான வைப்ரேஷன் தண்ணியில பாஸ் ஆகும். இந்த வைப்ரேஷன் போதாதுன்னு சி பெட் மொத்தமாவே மேலே ஏறுறதுனால ஒரு மேலையும் கீழையும் ஆக்சிடேஷன் மாதிரியான ஒரு எஃபெக்ட் உண்டாகும். இந்த சம்பவம் நடக்கிற மைய பகுதியில் எந்த ஒரு கப்பல் நின்னாலும் அதை ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா அந்த இடத்துல உருவாகிற அலை பாத்தீங்கன்னா வெறும் 1.5 அடி ஹைட் தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சர்ஃபேஸ் மேலையும் கீழே மூவாகி இந்த அலை அப்படியே டிராவல் ஆகி வரும்போது தான் ஒரு ராட்சத அலையா உருமாறுது. இதோட பின் விளைவா கடலோரத்தை வந்து சேர்ற அலையோட ஸ்பீடு எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா 400-880 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்பீடு இருக்கும். ஒரு சில கேசஸ்ல இதோட ஸ்பீடு 1000 கிலோமீட்டர் கூட தாண்டறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒருவேளை தாண்டிச்சுன்னா கடலோர பகுதிகள் இந்த மாதிரி அலைக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இருக்காது. ஒருவேளை நீங்க பீச்ல நின்றுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது கடல இருக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா உள்வாங்கறத நீங்க கவனிப்பீங்க. அந்த நேரத்துல நீங்க பண்ணக்கூடிய ஒஸ்டான விஷயம் முத்தெடுக்கிறதோ மீன் பிடிக்கிறதோ தான் இருக்க முடியும். ஏன்னா இந்த மாதிரி ரேரான கேஸ்ல நீங்க அந்த இடத்த விட்டு ஓடுறதை தவிர உங்களுக்கு எந்த விதமான ஆப்ஷனும் கிடையாது. முதல்ல கடல் நீர் உள்வாங்கினதுக்கு அப்புறம் 50 கிலோமீட்டர் பெர் ஹவரா ஸ்பீடு குறையும். அதுக்கப்புறம் 1வது, 2வது, 3வது வேவ்ஸ் வர வர கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீடு அதிகரிக்கும். ஒருவேளை கடலோட ஆழம் அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி வேவ்ஸும் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் கடல் தண்ணி ஸ்பீடாகி ஊருக்குள்ள வர ஆரம்பிக்கும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம சுனாமின்னு சொல்றோம். டில்லி ஸ்மித் அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ணு இந்தியன் ஓஷன்ல 2004வது வருஷம் சுனாமி நடந்தப்போ தன்னோட ஃபேமிலியே காப்பாத்திருக்காங்க. அது எப்படின்னா சுனாமி வர்றதுக்கு முன்னாடி முதல்ல தண்ணி உள்வாங்கும் அப்படிங்கறத தன்னோட ஜியாகிரபி கிளாஸ்ல படிச்சதை ரியல் லைஃப்ல அந்த பொண்ணு பீச்ல நின்று இருக்கும்போது தண்ணி உள்வாங்கறத கவனிச்சு தன்னோட ஃபேமிலி மட்டும் இல்லாம அன்னைக்கு அந்த பீச்ல இருந்த 100 பேரை காப்பாத்திருக்காங்க. சுனாமி பத்தி ஃபர்தரா டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. இப்போ வாங்க குயிக்கா வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க ஒருவேளை இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல பீச்ல நின்று இருந்தீங்கன்னா சுனாமி வர்றதுக்கு முன்னாடி கடல் உள்வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு 20 நிமிஷம் டைம் இருக்கும். அந்த 20 நிமிஷம் டைமுக்குள்ள நீங்க வேகமா ரியாக்ட் பண்ணி 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு நீங்க தாண்டி போயிட்டீங்கன்னா உங்களால தப்பிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க பக்கத்துல இருக்கிற ஒரு உயரமான பில்டிங்லயோ அல்லது ஒரு ஸ்ட்ராங்கான மரத்திலேயோ ஏறி நின்றுட்டீங்கன்னா உங்களால ஈஸியா தப்பிக்க முடியும். ஆனா எந்த ஒரு காரணத்துக்காண்டியும் நீங்க காருக்குள்ள அடப்பட்ட கூடாது. ஏன்னா தண்ணி வந்ததுக்கு அப்புறம் உங்க கார்ல டிராபிக் ஜாம்ல நீங்க மாட்டிட்டு இருக்கிறத விட மோசமான விஷயம் வேற எதுவுமே இருக்க முடியாது. சுனாமி வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒருவேளை வெயிட்டான ஷூவோ ட்ரெஸ்ஸோ போட்டிருந்தீங்கன்னா அதை அப்படியே கலட்டி வீசி எரிஞ்சிருங்க. அது மட்டும் இல்லாம சுனாமியில மறந்துட்டு வர குப்பையில இருந்து நீங்க பாதுகாப்பா இருந்துக்கணும். இதை மட்டும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாலே போதும், நீங்க தப்பிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. முதல் வேவ் 2வது வேவ் வந்ததுக்கு அப்புறம் சுனாமியோட ஸ்பீடு கம்மியாயிருச்சுன்னு சொல்லிட்டு நீங்க மறுபடியும் அந்த டேஞ்சர் பாயிண்ட்டுக்கு போய் நின்றக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் செவரா குருல்ஸ்க் அப்படிங்கிற ஒரு ஐலாண்ட்ல 1952 நடந்திருக்கு. முதல் அலை வந்துட்டு போனதுக்கு அப்புறம் மக்கள் எல்லாரும் பீச்சுக்கு திருப்பியும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டா 30 நிமிஷம் கழிச்சு முதல்ல வந்ததை விட 2 மடங்கு ஹைட்ல 60 அடிக்கு திருப்பி 2வது அலை வீசிருக்கு. யாராலையுமே தப்பிக்க முடியல. சுனாமியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், அதாவது முதல் அலை வந்ததுக்கு அப்புறம் 2-3 மணி நேரத்துக்கு கழிச்சுதான் அடுத்த அலை வரும். எப்பவுமே முதல் அலை மீடியமான ஸ்பீட்ல வந்து சுத்தி இருக்கிற மரம், செடி, கொடி, கார்களை சூறையாடிடும்.
ரெண்டாவது அலையும் மூணாவது அலையும் தான் பில்டிங்ஸையே இடிக்கிற அளவுக்கு பயங்கர பவர்ஃபுல்லாக வரும். அன்னைக்கும் அந்த செவரோ ஐலாண்டில் இதே மாதிரி தான் சரியாக அதிகாலையில் 4 மணிக்கு சுனாமி வந்திருக்கு. 3-4 மணி நேரத்துக்குள்ளேயே மல்டிபிள் அலை உண்டாகி அந்த கிராமம் மொத்தத்தையும் அழிச்சிருச்சு. பொதுவாக உலகம் ஃபுல்லாக சுனாமி வார்னிங் சென்டர்ஸ் 24/7 ரன் ஆகிட்டே இருக்கும். இதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுனாமி எந்த இடத்துல உருவாகுது அண்ட் எவ்வளவு நேரத்தில் இது கரையை வந்து தாக்கும் அப்படிங்கிறத துல்லியமாக சொல்லுவாங்க. அவங்களோட ஹெல்ப் மூலமாக நமக்கு அந்த 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ ப்ரெசியஸ் டைம் கிடைக்கும். இன்னும் சில ரேர் கேசஸில் 3-4 மணி நேரம் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லா சுனாமியுமே ஆபத்தானதுன்னு சொல்ல முடியாது. சுனாமியோட ஹைட் எவ்வளோங்கிறத மெஷர் பண்ணால் மட்டும்தான் அந்த சுனாமி எந்த அளவுக்கு ஆபத்தானதுங்கிறத அக்யூரேட்டாக அவங்க சொல்லுவாங்க. அவங்க அனுப்புகிற இந்த அலர்ட் நோட்டிஃபிகேஷன் சுனாமி வர்றதுக்கு முன்னாடியே மக்களை வந்து சேர்ந்தாதான் மக்கள் அதுக்கு நடந்திருக்கு. கிராக்கடோவா அப்படிங்கிற ஒரு ஐலாண்டில் 19th century நடந்த ஒரு மாபெரும் எரிமலை வெடிப்பால் அந்த ஐலாண்டில் வாழ்ந்துட்டு இருந்த 10,000 மக்களும் சுற்றி இருந்த 1,000 கப்பலும் சின்ன பின்னமாக்கியிருக்கு. இந்த மாதிரி எரிமலை வெடிப்பால் சுனாமி உருவாகிறது ரொம்பவே ரேராக 5% தான் நடக்கும். ஆனால் நேச்சரை தவிர்த்து மனுஷனாலையும் சுனாமி உண்டாக்க முடியும். இந்த மாதிரி ஒரு சம்பவம் 20th century நடந்திருக்கு. கடலுக்கடியில் டெஸ்ட் பண்ணப்பட்ட பாமால கடல் அலைகள் 984 அடி உயரத்துக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் கரையை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அலைகள் மொத்தமும் நார்மலாக இருக்கு. சுனாமி உருவாகிறதுக்கு இருக்கிற வேற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராய்ட்ஸ். 1 கிலோமீட்டர் டயமீட்டர் இருக்கிற ஒரு ஆஸ்ட்ராய்டு பூமியில் வந்து விழுந்தா போதும் ஒரு மாபெரும் சுனாமியை உருவாக்கிற முடியும். சீக்ஸுலப் அப்படிங்கிற ஒரு ஆஸ்ட்ராய்டோட டயமீட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11-81 கிலோமீட்டர். இந்த ஆஸ்ட்ராய்டு விழுற இடத்துலருந்து சுற்றி 20 கிலோமீட்டருக்கு எல்லாத்தையும் சாம்பலாக ஆக்கிரும். இந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் டைனோசர் வாழ்ந்த காலத்திலேயே நடந்திருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. டைனோசர் வாழ்ந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஆஸ்ட்ராய்டு பூமியில் விழுந்து வெடிச்சு அட்மாஸ்பியர் ஃபுல்லாக டஸ்ட்டாக மாறி நம்ம மொத்த பூமியுமே எரிமலை சாம்பலாக ஒரு மாதிரி இருக்குன்னு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவ்வளோ பெரிய ஆஸ்ட்ராய்டு கடலில் விழுந்துச்சுன்னா 1.5 கிலோமீட்டர் ஹைட்டுக்கு சுனாமியை உருவாக்க முடியும். இந்த சுனாமி மொத்த உலகத்தையும் தண்ணிக்குள்ளே மூழ்கடிக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். 2004 சுமத்ரா ஐலாண்டுக்கு பக்கத்தில் நடந்த ஒரு பெரிய நிலநடுக்கத்தால் சுற்றி இருந்த 14 கண்ட்ரீஸையும் இந்த சுனாமியால் தாக்கிச்சு. இந்த கோர சம்பவத்தால் 2,00,000 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த சுனாமியோட பவர் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் ஹிரோஷிமால போடப்பட்ட பாம்பில் எந்த அளவுக்கு பவர் இருந்துச்சோ அதை விட 20,000 மடங்கு அதிகமான பவரில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் ஒருவேளை ஃபியூச்சரில் இந்த கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் வெக்கேஷனுக்கு பீச்சுக்கு ஏதாவது போகிற ஐடியா வச்சுருந்தீங்கன்னா உங்களோட பிளானை தள்ளி போட்டுற வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரி ராட்சத சுனாமி ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லப்படுற பசிபிக் ஓஷனுக்கு நடுவில் தான் அதிகமாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷத்துக்கே மேக்ஸிமம் 4 சுனாமி தான் உலகம் ஃபுல்லாகவே நடக்கும். அண்ட் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மேக்ஸிமம் 30 அடி ஹைட்டுக்கு சுனாமி உருவாகும். அதனால யாரும் பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி சுனாமியில மாட்டி தப்பிச்சு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களில் யாருக்காவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற அந்த ஐகானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, பாய்.